செம்மையான ஒரு கருவாட்டு குழம்பு ஒன்று வச்சிட்ருக்கேன். ஏன்னா மத்தியான நேரத்தில் சாப்பிட்றதுக்காக இங்கே பாருங்கள், கொல்லி கருவாடு, மண்டை கருவாடு, நெத்திலி கருவாடு இதெல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு ஒன்று வச்சுருக்கேன். சிம்பிளாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் அவ்வளோதான். ஹாய் ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி தளபுலான்னு புரிஞ்சுருக்கேன்னு. ஆத்த மீன் கருவாடு எல்லாம் சிம்பிளாக போட்டு அரசும்பு தண்ணி மட்டும் ஊற்றி நான் கொதி விட்டுட்ருக்கேன்னா மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு. ஓகே, எப்படி இருக்கேன், வாங்க வந்து சாப்பிட்டுங்க வாங்க. செம்மையாக ஒரு கருவாட்டு குழம்பு நான் செஞ்சிட்ருக்கேன். மதியானத்தில் அஞ்சு கருவாடு போட்டு செம்மையாக சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன்னா யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வேணுமோ வாங்க. கருவாட்டு குழம்போட வந்து நான் காலிஃப்ளவர் வந்து செட் பண்ண போகிறேன் நான், அப்புறமா எக்கு வந்து செட் பண்ண போகிறேன்னா ஏன் வாங்கி எடுத்துடாதீங்க, நல்லாயிருக்கும், செட் பண்ண மாட்டேன் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னா. செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள், கருவாட்டு குழம்புலாம் வச்சிட்ருக்கேன்னா இங்கே பாருங்கள். யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க, நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், குழம்புக்கு தகுந்த மாதிரி வாங்க. வச்சதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு எப்படி தளபுலா தளபுலான்னு கொஞ்சிட்டு இருக்கேன்னு பாருங்கள். இந்த சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பு. ஹாய் ஹலோ மக்களே, கருவாட்டு